சார் ரொம்ப கவலையாக இருக்குல்ல இந்திய அணியுடைய டாப் ஆர்டர் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாங்க என்ன தான் ரிசர்வ் பண்ணிட்டு கே எல் ராகுலு அப்புறம் வந்துட்டு அக்சர் பட்டேல் ஜடேஜா அக்சபட்டேரா இல்லைங்க சொல்கிறேன் அஸ்வினி ஜடேஜா இவங்க நல்லா விளையாடினாலும் கூட டாப் கிளிக் க்ளிக்காக மாட்டேங்குது பார்த்தீங்களா பார்டர் காவஸ்கர் டிராஃபி வரப்போகிற நேரத்தில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய ஃபைனல்ஸ்க்கு நம்ம மோடி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் டாப் ஆர்டர் நாலு பேரில் மூணு பேர் எல்லா இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகிடும் பொறு ஒரு வரும் சார் ஏன் இப்போ இவ்வளோ சோமா பேசிட்டு இருக்கேன் எல்லா இன்னிங்ஸ்லேயும் முதல்ல எங்கள் எல்லா இன்னிங்ஸ்லேயும் இருந்ததே ரெண்டு இன்னிங்ஸ் தான் இது வரைக்கும் ஆமாங்க கம்பேக் கொடுக்குறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்த உடனே பாருங்களேன் டாப் ஆர்டரில் வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த டாப் ஆர்டரில் இருக்கும் பிரச்சனை என்பது உண்மையாகவே நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா வாருங்கள் இன்றைய நேர்காணலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னடா ஒரு மேட்ச் தானா முடிஞ்சு போச்சு என்ன அதுவும் முடியலை இன்னும் இப்போ ரெண்டு இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிக்காங்க இந்தியா அதை செகண்ட் இன்னிங்ஸ்ல அற்புதமாக பேட்டிங் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தருமாறினாங்க பட் அதுலேயும் திரும்ப கம்பேக் கொடுத்தாச்சு மேட்ச் ஜெயிக்க போகிற இந்தியா தான் இருக்குது ஆனாலும் நம்ம மக்கள் தான் டாப் ஆர்டரில் நாலு பேரில் ஒருத்தர் மட்டும் தான் நல்லா விளாட்றாரு மிச்ச மூணு பேர் அவுட் ஆகிடறாங்க போன இன்னிங் ஜெயின்வா நல்லா விளாட்றாங்க மற்ற மூணு அவுட்டு இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் சுப்மன் கிழி எல்லா விளையாடிட்டார் மற்ற மூணும் அவுட்டு ஸோ அந்த டாப் ஃபோர் வந்து கிளிக் ஆகாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறோம் எல்லா தடவையும் இந்த மாதிரி மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் அவங்களாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்க நம்பர் ஃபைவ் சிக்ஸ் அவளை நம்பியிருக்கக்கூடாது டாப் ஃபோர் ஹேஷ் டு க்ளிக் அதில் யாராவது ரெண்டு பேரா செஞ்சுரி போட்டால் போட்டாகணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் போகல ஒரே ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் மேட்ச் இருக்குது இதுக்கப்புறம் நியூஸிலாண்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஆஸ்திரேலியாவுடைய இது இருக்குது அப்புறம் தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் கதையெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப அப்படியே அவசரப்படி இந்த ஒரே ஒரு மேட்ச் ரெண்டே இன்னிங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப வந்து யோசிக்கக்கூடாது விடணும் இன்னொரு ஒரு மேட்ச் பார்ப்போம் இன்னொரு மேட்ச் பார்ப்போம் நாலு மேட்ச் வரிசையாக இவங்க வந்து டாப் ஆர்டரில் வந்து ஆக மாட்டேங்குது டாப் த்ரீ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறாங்க டாப் ஃபோர் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம பேசணும் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதா காம்பினேஷனை மாற்றணுமா வேறு யாரோ ஒருத்தர் உள்ள கொண்டு வர வேண்டுமா இதில் முக்கியமான நாலு பேரை யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறாங்களா இதெல்லாம் வந்து அப்போ தான் பேசணும் ஒரே மேட்சுக்கு உட்காந்து ஓயாம இந்த மாதிரிலாம் கிளி கிளியும் இருந்தோம் அப்படின்னா இது வந்து வேலைக்கு ஆகாது அதனால் வந்துட்டு கிவ் தம் த ஸ்பேஸ் டீம் நல்லா விளையாடுறதா அவ்வளோதான் அதில் எங்கே ஃபுல்லாக ஆகுதுங்கிறத ஒரே மேட்ச் வச்சு முடிவு பண்ணாமல் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம்னா சரி அப்படின்றதான் என்னுடைய கருத்து அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் வந்து ப்ரூவன் பிளேயர்ஸ் ஆல்ரெடி ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில்லு எஸ்எஸ் வி ஜெயஸ்வால் இவங்கலாம் வரிசையாக நடந்துட்டு இருக்கிற ஆல்ரெடி பல மேட்சஸ்லாம் பார்த்திங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் இருந்தே வந்து நிறைய மேட்ச் சூப்பராக விளாடிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ உடனே வந்து அவசரப்பட்டு நம்ம நோ சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை நம்ம பார்க்காம நம்ம ரொம்ப பேசக்கூடாது ரெக்கார்டை பாருங்கள் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள் அதை போட்டுட்டு சும்மா ஒரு இன்னிங்ஸோ ரெண்டு இன்னிங்ஸை வச்சுட்டு கிளிய கிளியே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதனால் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிங்க எப்போவுமே வந்து ஒரு ஒரு சீனியர் பிளேயரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு நமக்கு ரீசன்ஸ் இருக்குதா வேண்டாம் நோன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது அவங்கள பற்றி பேசுகிறதே தவறு அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சூப்பரான வீடியோ நான் அவங்க வந்து பார்க்குறேன் ஒரு வீடியோ உங்கள் பல ஓகே பாய்